தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் சங்க மண்டல கூட்டம் நடைபெற்றது. கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள ஹோட்டலில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் சங்கத்தின் சேலம் மண்டல கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த கூறுதல், வரும் தணிக்கை ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தவுள்ள குழு முறையில் குழு தணிக்கை மேற்கொள்ள ஏதுவாக செய்யப்படும் சகுகள், அந்தந்த தணிக்கையாளர் பணிபுரியும் கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குநர் கட்டுப்பாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும், உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலை படி உயர்வினை ரொக்கமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் பூபதி, சட்டப்பிரிவு செயலாளர் வெங்கடாஜலபதி, மாநில தலைவர் செல்வ பாண்டியன், கௌரவ தலைவர் செல்வம், முன்னாள் பொதுச் செயலாளர் பச்சையப்பன், மாநில பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம், மாநில பொருளாளர் துரைக்கண்ணன், மகளிர் அணி தலைவர் கங்கா லட்சுமி, திருப்பூர் மாவட்ட தலைவர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஆனால் மெஜாரிட்டி நம்முடைய தணிக்கையாளர்கள் அனைவருமே நம்முடைய இயக்கத்தின் சார்பாக சேர்க்கும் மாநில நிர்வாகிகள் எல்லாம் பிச்சை சார் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த சாமூக வேஷம் தான் நமக்கு இந்த துறைக்கு நாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையை தெரிவிக்கிறோம். அவர் விழுந்து ஒரு தூரத்தில் உள்ளார்கள். ஆனால் நாம் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு உதாரணத்தில் இருந்தவர்கள் அவர்களுக்கு பணியாற்றியவர்களை 320 பேர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பணி நீக்கம் செய்வதில் முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார்கள். அது போன்ற ஒரு நிலை நிச்சயம் அதற்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு புதியதாக பணியிடங்களை அதனுடைய